படம் வந்து கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்குற ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஃபஸ்ட்டு வந்து சிம்மா கருணா அவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அண்ட் கருணாகரன் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு லீட் ரோல் பண்ணுறாரு. அது சாங்கு இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த படத்துக்கு ஸ்பெஷலி டு பத்ரி சார், நான் இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்போ சிம்மா வந்து எங்கள் படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ நிறைய எங்கள் ஷூட் அப்பா போகும் நிறைய டிலே ஆச்சு, அதனால இந்த ஒரு ஷூட் டிலே ஆச்சு. ஸோ அதுக்கு இப்போ வேகமாக எல்லாரும் படி மன்னிப்பு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றிடையும். அண்ட் இந்த படத்தில் ஸ்டோரியில் என்ன என்று சொல்லியிருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில். அண்ட் இது வரைக்கும் கேட்ட சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஷாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். திரையுலகத்தின் தவிர்க்க முடியாத பெரிய ஜாபவான்கள் பகிராஜர் அவர்களுக்கும் டி ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். அப்சார்ட் ஃபிலிம்ஸ் திரு மதுசூதன் அவர்கள், நான் இதான் மூணு முறை அவரை சந்திக்கிறேன். அவர் சந்திச்சு நிச்சயமா ஒரு நன்றி சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா போன வருஷம் அவர் வழங்கிய அவர் ஃபைனான்ஸ் பண்ண ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸில் ஒரு பெரிய படம் ரிலீஸ் அன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, நாங்கள் எல்லாரும் ரிலீஸ் அன்னைக்கு இருந்தோம். அந்த படம் ரிலீஸில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் வந்து அவருடைய மிகப்பெரிய மனசு என்னுடைய பேர் இருக்கு, அந்த படம் ரிலீஸ் ஆகிறது நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ஏறத்தால ஒரு கோடி ரூபாயை விட்டு கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அன்னைக்கு மட்டும் அந்த வீடியோ செஞ்சு கொடுக்குறேன்னா அந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு உயிரோடவே வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு இருக்கிறாரா, அதை காரணமே மதுசூதன் சார் தான். அவரை நீங்கள் நேரில் பார்த்தவர் நன்றி. இப்படிப்பட்ட நல்ல மனசுள்ள ஒருத்தர் இந்த சினிமாவுக்கு வந்து ஜெயிச்சு நிறைய படங்கள் எடுக்கணும், அவர் நல்லா இருக்கணும்னு எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அவரை நான் வரவேற்று வாழ்த்துக்கிறேன். சுதீர் ஜெயின் ஸ்கைலைட் கிரியேஷன்ஸ்ங்கிறது அது என்னோட கம்பெனி பாரு. ஏன்னா சுதீர் ஜெயின் வந்து வெறும் ஃபைனான்சியல் மட்டுமில்லை, ஒரு நல்ல நண்பர், நல்ல ரசிகர், சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடியவர். என்னுடைய அரவான் படம் பண்ணும்போது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக என்னுடைய பெரிய பில்லராக இருந்தார். சினிமாவை ரொம்ப ரசிப்பார். இன்னைக்கு வந்து கலவாணின்னு ஒரு படம் வந்திருக்கு, ஒரு நல்ல சர்க்குடன் ஒரு நல்ல டைரக்டர் சினிமா வந்திருக்காரு, விமல் ஒரு நல்ல நடிகர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காருனா அது முக்கியமான காரணம் சுதீர் ஜெயின். அவர் கொடுத்த பெரிய சப்போர்ட் தான் இன்னைக்கு வந்து அப்படி ஒரு டீம் உள்ள வந்திருக்கு. அது மாதிரி தேடி தேடி சினிமாவை நல்லா சப்போர்ட் பண்ணுவார். இவங்களெல்லாம் ஒரு நேர்கோட்டில் இணைச்ச என்னுடைய நண்பர் வெங்கட், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. அற்புதமான டீம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இயக்குனர் பத்ரி சுந்தர்சியோட சிஷியன் சுந்தர் பத்ரிமார ஒரு நல்ல டைரக்டர்ஸ் வர்றது வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அவர் மாதிரி டைரக்டர்ஸ் கிடைச்சா ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நல்லது. ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் நான் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒண்டர்ஃபுல் டைரக்டர் வந்து இன்விடேஷன்லாம் கொடுத்தாரு. ஃபஸ்ட் ஹாப் எடுத்தேன் சார், கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். 30 நாளில் பிளான் பண்ணேன், 32 நாள் ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டார். 32 நாளில் படம் எடுத்து இவ்வளோ அவ்வளோ பெரிய ஒரு சாதனை இன்னைக்கு. ஆனால் நிச்சயமாக அதை ரொம்ப குவாலிட்டி கொடுப்பார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுப்பார் அவர். ஸோ அவருடைய ஸ்பீடு, அவருடைய டேலண்ட், அவருடைய பிளானிங் எல்லாமே வந்து டெஃபரெண்டாக வந்து அவர் சுதர்சியோட பேரை காப்பாது. வர மாதிரி அவர் மாதிரி டேரக்டர் சொல்கிறது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லது. அவர் இந்த படத்தில் நிச்சயமாக பெருசாக ஜெயிச்சு வரணும் அப்படின்னு மனப்பூர்வமான வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் யாரும் இருக்க பயமே இல்லைங்களா? எஸ் எல்லோருக்கும் நன்றி. மச்சி ஆல் தி பெஸ்ட், விஜி ஆல் தி பெஸ்ட், மச்சா ஆல் தி பெஸ்ட், மூன்று பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிட் நைட்டில் ஆடியோ லான்ச் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எழுச்சி வரத்துக்கு. ஸோ நீங்களே எப்படி வரீங்க தெரில எனக்கு. ஸோ நான் கொஞ்சம் லேட் தான், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் எவ்ரி ஒன் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். என்ன ஆடியோ லான்ச் கூப்பிட்டு வராத காரணாக ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். பெரியவர்கள் எல்லாரும் வணக்கம். படம் பாடல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு, ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரெய்லரே வந்து கதையை சொல்லிட்டாங்க. படத்தோட டைரக்டர் பத்ரி சார் அவர்களுக்கும், படத்தோட தயாரிப்பாளர் மதுசூதன் சார் அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் படம் வைக்கிறேன் வாழ்த்துக்கிறேன். நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் நன்றி. பாபி சிங் அவர்களுக்கும், கருணாகர் அவர்களுக்கும் மற்றும் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் பலர்களுடைய இனிய காலை வணக்கம். கதையை கேட்ட மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் பற்றி நிறைய விஷயங்கள் அதை சொல்லியிருக்கேன்னு தெரியுது. எல்லாமே கான்செப்ட் ஒரு என்னடாக இருந்துச்சு. வரும்போது அந்த கிரிக்கெட் மேட் என்ன சொல்லுவோம், விக்கெட்ஸ்லாம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க.
அந்த கான்செப்ட் இங்கே ஸ்டேஜ் வரைக்கும் இருந்துச்சு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இங்கே கூட பாருங்க. ஃபிக்ஸிங் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபோனும் இது வச்சுக்கிட்டு பிஆரும் அவங்க யார் அடுத்தது பேசணும் யார் பேசக்கூடாது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்ருக்காரு. இட் வெரி தாட்ஃபுல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லரும் சரி பாடலும் சரி. சுதீர் ஜெயின் சார், கிரிக்கெட்டும் என்ன நீங்கள் சொல்லாதீங்க, விளையாட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா சொல்லலாம், ஆனால் சினிமா பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸிங்கே கிடையாது. ஏன்னா இது மட்டும் இந்த வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தெரியும் அப்படின்னா அவருக்கு காசு கொடுத்து முதலே வாங்கி வச்சுருவாங்க பக்கத்துக்கு. ஏன்னா சினிமா இஸ் அன்பிரடிக்டபிள். இல்லை நான் அவர்கிட்ட சொன்னது வந்து பெரிய பழமையிலான வந்து ஒரு நாள் தெரியல போய் அவர் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். நான் அவர்கிட்ட புலம்பேன் அவர் என்கிட்ட புலம்பேன். பட் இதெல்லாம் தாண்டி சினிமா வந்து நம்மளை விடவே முடியாது. காதல் எப்படி காட்டுருக்கு அடுத்தபடியாக இன்னும் தெரிஞ்சிருப்பதும் சொல்கிற மாதிரி சினிமா நம்ம எல்லாருக்குள்ளேயே இருக்குது. ஸோ பேஷனேட், பயங்கர பேஷனேட். ஆனால் அவருக்கு வந்து அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த படத்து மேலே பேசும்போதும் ஷோஸ். அவர் லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அண்ட் பத்ரி சாருக்கும் சரி என்ன மனமாண்டு வாழ்த்துக்கள். வெரி நைஸ் பர்சன், ரொம்ப எளிமையானவர், நல்ல இயக்குனர். இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படம் அமையும்னு நம்புகிறேன். அண்ட் சமீபத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஜிகர் தண்டா லவ் டெஃப் ஃபிலிம். ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பாபி சிம்மா. அவருக்கு என்னுடைய மனமாண்டு வாழ்த்துக்கள். ஒரு பொட்டென்ஷியல்ன்றது வந்து அவர்கிட்ட அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி காரணம். ஸோ கண்டென்ட் இஸ் த ஹீரோ. இந்த படமும் இங்கே பல ஹீரோன்னு சொல்லலாம். நரேன் சாரும் சரி வெங்கடேஷ் சரி எல்லாருமே எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் ஆல் அரவுண்ட் அண்ட் டு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் மதுசூதன் ரொம்ப ரொம்ப நல்லவர். பட் அப்போ தெரியாது எனக்கு விஜயலட்சுமி ஹீரோயின்னு இந்த மாதிரி ஒரு சாங்லாம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. அந்த சாங்கை பார்த்தோன்னே தான் லைட்டாக என்னடா இது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரே ஃபீல் ஆகி போச்சு. அப்புறம் சிம்மா வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது இருந்த லெவல் வேற, இப்போ அவர் இருக்கிற லெவல் வேற. ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய இந்த படத்துக்கு அவர் பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பார். அதே மாதிரி தான் கருணாவும், கருணாவும் என்னோட ஃப்ரெண்டு தான். கருணா வந்து ஆக்சுவலாக இங்கே வந்திருந்தாருன்னா ஒரு விஷயம் இது பண்ணார் பார்த்தா நிறைய பேர் என்னையும் அவரையும் ஒரே மாதிரி நினைச்சு பல இது நடந்திருக்கு. இது நிறைய பேர் என்கிட்ட வந்தோம்னு சொல்லியிருக்காங்க, சூதுகோம்ல செம்மையா பண்ணீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா ஒரு பெரிய டைரக்டர், ஒருத்தர் மிகப்பெரிய டைரக்டர், அவர் அன்னைக்கு ஒரு நாள் மீட் பண்ணப்போ சொல்றாரு, உங்க படம் எல்லாம் பார்த்தேன் நல்லா பண்றீங்க, இது நீச்சல் மான் கராத்தே, அப்புறம் எந்த படம் நடிச்சீங்களா, இந்த பேய் படம் யாம இருக்க வேமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னா, ஐயோ என்ன சார்ன்னு சொல்ல முடியல, சரி சரி கேட்டு கேட்டு வந்துட்டு நானும் இப்போதைக்கும் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரையும் நிறைய பேர் பாராட்டிருக்காங்க, கருணாவையும். ஸோ நல்லது தான் சொல்லிப்போம், ரெண்டு பேருமே நல்ல படமாக நடிக்கிறோம், பரவாயில்ல, யாரையும் திட்டலை, இந்த தப்பா பண்ணால் மாற்றி மாற்றி நம்மளை தான் திட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்புறம் பாலாஜி அண்ணா, பாலாஜி அண்ணா வந்து எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். ப்ளஸ் எனக்கு அவர் ஒரு ஆஜியாவே முன்னாடி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சும்மா இந்த சினிமாவெல்லாம் திட்டி சினிமாவை கலாச்சி அந்த மாதிரிலாம் பண்ணாமல் உண்மையாக ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காகவே ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் இந்த படம் வந்து இந்த படத்தின் மூலமாக அவர் வந்து அந்த கருணா சினிமா மாதிரி அவர் நல்ல லெவலுக்கு போவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக நிறையா பேசணும் அப்படின்னு தான் இருந்தேன். பத்ரி சார் அவரையும் சொல்லிடணும், அவர் என்ன சொல்றது, இந்த படம் வந்து கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா ட்ரெய்லர் அந்த சாங்ஸ்லாம் பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. இன்னும் நிறையா பேசணுன்னு இருந்தேன், ஆனால் என்னுடைய நான் பேச வேண்டிய அந்த நேரத்தில் சேமித்து என் தலைவன் டிஆர் அவர்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா அவர் பேச கேட்கணும் தான் நான் வந்து அந்த காலகட்டத்தில் சீக்கிரமாக அலாரெல்லாம் வச்சு இருந்து எட்டு மக்கள்லாம் உட்காந்து யாரையுமே காணும் வந்து தியேட்டர்லாம் பெருக்கி திறந்து வச்சு உட்காந்துருக்கேன். அவர் பேச்ச கேட்கணும் சார், ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ. இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எல்லாருக்கும், அப்போ இங்கே ஆடாமல் ஜெயிச்சவங்க அவங்களுக்காக வந்த எல்லாருக்கும் நன்றி. ஷான் ரோலண்ட் வந்து எனக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய எல்லா மூவிஸ்லையும் அவர் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. அவரோட மூவி வர்றது எங்களுக்கு எங்கள் எல்லா டீமுக்கு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விளையாட்டை மையமாக வச்சு எடுத்த பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. லகான், சக்தி இந்தியா,
தமிழில் வெண்ணிலா கபடி குழு அந்த வரிசையில் இந்த படம் இடம் முடிக்கும் நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை பெறும். இந்த ட்ரெய்லர் பார்த்தோமே தெரியுது. தமிழ் சினிமாவுக்கு புதிய வரவாக உதவுகின்ற அதுவும் குறிப்பாக டைலாக் என்ற வசனம் மட்டும் எழுதுறதுக்கு தனியாக ஆள் கிடைக்கிறது இல்லை. இப்போ டைரக்டிலே டைலாக் எழுதுறாங்க. அது ஒரு வெற்றிடமாகவே இருந்தது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்திருக்கிற சிவா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரபுதேவா வந்து இந்தி கூட டைரக்ட் பண்ண போயிட்டாரு. இங்கே நல்ல டான்ஸர் லேயர் வச்சுட்டு இருந்தேன். இந்த கர்ணா வந்து படத்தில் ரொம்ப டான்ஸ் கலைக்கு எடுத்திருக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஒரு சாங் ஏற்கனவே நான் வந்து ட்ரை இதில் டிவியில் பார்த்துட்டேன். ஜெயா டிவி எல்லா டிவிலையுமே ஒரு சாங் பார்த்தேன். அந்த சாங் நல்லா ஹிட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. இங்கே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நிச்சயமாக அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். சினிமாவில் வந்து ஜெயிக்கிறது வந்து 99% வந்து டீம் ஒர்க் தான். ஏன் 99% 1% ஏன் விட்டானா ராஜேந்திர சார் இருக்காரு. ஸோ அதனால் 100% சொல்ல முடியல. 99% டீம் ஒர்க். இன்னைக்கு நான் முன்னாடி நின்றுட்டுருக்கேன்னா நான் கொடுத்த சில வெற்றிகள் காரணம். அந்த வெற்றிகளுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு தோல் கொடுத்து அப்பப்போ வந்து நிறைய புத்திசாலிகள் அமைச்சாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன்னு சொல்லணும் வேணா பத்ரி. என்னோட பல வெற்றிகளை வந்து பெரும்பங்கு வந்து பத்ரி தான் சேரும். அந்த மாதிரி ஒரு திறமையானவர். ஒரு டிஸ்கஷனில் வந்து எனக்கு முகமுடியாமல் என் டிஸ்கஷனில் வந்து என்னோடய உதவி இயக்குநராகி எனக்கு எழுத்தாளராகி கோ டைரக்டராகி என் கம்பெனியில் டைரக்டராகி அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் ஒருத்தனாகி என் சகோதரனாகி இன்றைக்கி வந்து நல்லா உயர்ந்து நிற்கிறாரு. மிகப்பெரிய திறமைசாலி, படிப்பாளர், அட்வொகேட், சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், இலக்கியவாதி, ஒரு சேர்ந்த இயக்குனர், எல்லா தடவை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர். அந்த நல்ல குணத்துக்காக தான் அவர் வந்து இப்போ நல்லா இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு இந்த படத்தை கொடுத்த சுதீப் சார், மதுசூதன் சார் ரெண்டு பேருக்கும் என்னுடைய கைதட்டில் வாங்க. மதுசூதன் சார் பேர் சொல்லணுமா இருக்கீங்க? மதுசூதன் சார், சுதீப் சார் ரெண்டு ரொம்ப நன்றி. பத்ரி இந்த வெற்றியின் மூலம் இன்னும் நிறைய பெரிய படங்களை பண்ணணும்னு நான் மனசார வாழ்த்துக்கிறேன். ஏன்னா பத்ரியோட வெற்றி வந்து எனக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி. இந்த அன்பே சேர்த்து டைலாக் வரும். ஏன்னா இதுக்கு மேலே பத்ரியை நான் ரொம்ப பேசணும் கூச்சமாக இருக்கு. ஏன்னா ஒரு சொந்த சகோதரனை வந்து பேசுறது வந்து அன்பே சேர்த்து மாதம் கவன் சார் சொல்லுவார். இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக சொல்லிட்டு இருக்கிறதுன்ட்டு அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. பத்ரியை பாராட்டுறது. பத்ரி ஆல் தி பெஸ்ட். இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப ஏன்னா பத்ரிக்கு ரொம்ப நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சாங்கல்லாம் தெரியும். நான் அவரும் கொஞ்சம் ஒரு விஷயத்த சில நம்பிக்கை இருக்கு. பெரிய ரஞ்சில வாரணம் பத்ரி, வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் என்னோட இன்னொரு ரொம்ப என்னோட ஃபேவரட் ஒருத்தர் இருக்காரு, கருணா. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்ரி சந்தானம் பார்க்க வந்தார். நானும் சந்தானம் பத்ரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். திருமுழு படத்தில் வந்து சந்தானம் கெஸ்டோடு ஒரே ஒரு நாள் ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த டேட் பயங்கர டைட்டாக இருந்துச்சு. அப்போ சந்தானம் வந்து ஒரு பழைய இன்சிடென்ட் சொன்னார், ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு. என்னன்னா வீராப்புன்னு ஒரு படம் பத்ரி தான் டைரக்ட் பண்ணார். அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சாயங்காலம் ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு போகிறேன். சந்தானம் உட்காந்துருந்தார். அப்போ சந்தானம் அப்கமிங் ஸ்டேஜ். ஏன்னா சந்தானம் எத்தனை சேனல் முடிச்சிங்களா ஷூட்டிங் நான் இல்லை சார் ஷார்ட்டே வரலன்னாரு. நான் வயதுக்கு பத்ரிட்ட சொன்னேன், பத்ரி பார்த்துக்கோங்க, சந்தானம் பெரிய ரீதியில் வரப்போறாரு, பின்னாடி ஒரு நாளைக்கு நம்ம அலைய வேண்டியதாக இருக்கும் பாருங்கன்னு விளையாட்டா சொல்லியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இல்லை. அதை சந்தானம் ஞாபகம் சொன்னார், பாருங்க சார் அப்போ நீங்கள் சொன்னீங்க வாய் மூத்த பலிச்சிருச்சு, உண்மையாகவே பத்ரி எனக்கு அது ஒரு நாள் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் அப்போ நம்பலை, சரி நம்ம நாக்கு கறி நாக்கு வேணுமோட்டு. பட் போன வருஷம் வந்து கர்நாட்ட சொன்னேன், நான் கர்ணா கலகலப்பில் நடிக்க வரும்போது சொன்னேன், அடுத்த வருஷம் இருந்தாலும் கருணா டேட் வைக்க எல்லாம் அல்லாட போகிறாங்கன்ட்டு. அது அவரு ஹீரோ நட்ச படத்துக்கே வந்து ஆடிய வருஷமே வர முடியாத அளவுக்கு அவர் பிஸி ஆகிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரே வருஷத்தில் கருணாவோட வளர்ச்சி நல்லா இருக்கு. அதே மாதிரி சினிமாவில் வளர்ச்சின்னு தெரியுதுன்னா நாலு பேர் நம்ம பேரை சொல்லணும். ஒரு டிஸ்கஷனுக்கு வரும்போது அர்ஷன் சொல்லுவாங்க, இந்த ஆர்டிஸ்ட்டை போடலான்னு சொன்னால் வந்து அவர் மார்க்கெட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பிஸ்னஸ் சர்க்கிள் சொல்லுவாங்க, சார் இந்த டெக்னீஷியனை போட்டுக்குவாங்கன்ட்டு. அந்த மாதிரி படிக்கடி வந்து ஷான் டோல்டன் பேரை கேட்குறேன். நிறைய பேர் வந்து சார் நல்ல மியூசிக் போடுறார் சார், நம்ம படத்தில் போடலாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற நல்ல அற்புதமான மியூசிக் டைரக்டர், நல்ல சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, விஷுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்கராஜ் பத்ரி அண்ட் ஓல் டீம். ஆலமா ஜெயிச்சமோட பெரிய வெற்றியடைய உங்களோட சேர்ந்து நானும் கடத்திக்கிறேன். நன்றி.